அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு வித்தியாசமான தோசைப்பொடி பண்ண போகிறோம். எப்படின்னா, எல்லாரும் வெள்ளை உளுந்து தான் போடுவாங்க. நம்ம இப்போ கருத்த உளுந்து, தோலோடு உள்ள கருத்த உளுந்து போட்டு பண்ண போகிறோம். அது நல்ல வாசமாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னவென்றால், அரை கப்பு கருப்பு உளுந்து, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பச்சரிசி, 10 வத்தல், 4 கொத்து கருவேப்பிலை. இத்தனை பொருட்களையும் சேர்த்து நம்ம இப்போ ஒரு டேஸ்டியான சுவையான ஒரு தோசைப்பொடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு சட்டியை வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கும். சின்ன சட்டி சூடான உடனே முழு வத்தல் போட்டுக்குவோம். அது கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. வத்தல் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வத்தல் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்தாதான் பொடிக்கும் போது நல்லா அது பொடியாகும். அதுக்காக நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வத்தல் எடுத்தபடியாக அரை கப் கருத்த உளுந்து சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை ஊட்டி வச்சுக்கோங்க. உளுந்து கரியக்கூடாது. உளுந்து ஒரு வறுத்து ஒரு வாசம் வரது வர கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். நம்ம வெள்ளை உளுந்து போடுறதை விட கருப்பு உளுந்து போடுறதுனால அது ஒரு பொடி நல்ல வாசமாக இருக்கும். ஒரு வாசம் வரும், அது வறுபட்டு வரும்போது ஒரு அருமையான ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வந்த பிறகுதான் பாத்திரத்தில் மாற்றிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அஞ்சு நிமிஷம் வறுபட்டாச்சு, வேற பாத்திரத்தில் மாற்றிக்கணும்.
புழுங்கல் அரிசி 2 ஸ்பூன் அடுத்தது புழுங்கல் அரிசி 2 ஸ்பூன் புழுங்கல் அரிசி ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுக்கணும் நல்ல பொரிஞ்சு வரணும் அரிசி நல்ல பொரிஞ்சு நல்ல பொரிஞ்சதும் அது வேறு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கணும் அடுத்து தோரம் பருப்பு அதன் கூடவே கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து பருப்பு நல்லா செவந்து வரது வர பருக்கணும் ரெண்டு மாதம் வரை இருந்தாலும் ஒரு பொடி விடாம அழகா இருக்கும் கலர் மாறி வறு வரைக்கும் வறுக்கணும் கூடவே ஒரு ஸ்பூன் பச்சை அரிசி போட்டுக்கோங்க ஒரு ஒரு 2 நிமிஷம் வறுக்கணும் அதன் கூடவே கறிவேப்பிலை ஒரு 4 கொத்து போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதன் கூடவே 2 ஸ்பூன் உப்பு பரல் உப்பு சேர்த்துக்கோங்க பண்ணிட்டு வறுத்து வச்ச எல்லா இன்கிரிடியன்ஸையும் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் பொடிக்கணும் இது நல்லா ஆறட்டும் சரி நம்ம வறுத்து வச்ச பொடி ஐட்டம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இனி இதை ஒரு மிக்சி ஜாரிக்கு மாத்திக்கலாம் எல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பொடிச்சுக்கணும் பொடிச்சாச்சு பவுடர் நல்லா பவுடர் ஆகக்கூடாது
கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் நம்ம ஆயில் விட்டோ தனியாவோ சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கும். ஓகே ஓகே, பொடி பண்ணியாச்சு, எல்லாம் சேர்த்து பொடி பண்ணியாச்சு. லைட்டாக ஆற விட்டுட்டு பொடி ரெடி, தோசைக்கும் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு சரி பொடி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுட்டு ஒரு டப்பாயில் அடைச்சி வச்சுக்கலாம். 2 மந்த் வரை இது கெடாமல் அழகாக இருக்கும். ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நீங்கள் உங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.